ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஈர்ப்பு விதியை, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நபரை நம்மளோட வாழ்க்கையில் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த நபருக்கு உங்களுக்கு தெரியும் தெரியாது, ஒன் சைட் லவ் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களை கொண்டு வரலாம். லைக் இப்போ நான் வந்து ஒரு சாதாரண ஒரு பர்சனாக இருக்கேன், ஒரு செலிபிரிட்டியை என்னோட லைஃப்பில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியும். ஸோ அவங்களுக்கு உங்களை சுத்தமாக தெரியாமல் இருந்தாங்க கூட அந்த மாதிரியான ஒரு பர்சனும் கூட உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு ஈர்ப்பு விதியை நம்ம எப்படி பயன்படுத்தணும். அவங்களுக்கு நம்மளை தெரிஞ்சிருந்தாலும் சரி, தெரியாத நபராக இருந்தாலும் சரி, ஏன் அவங்க அமெரிக்கா ஜனாதிபதியாகவே இருந்தாலுமே அவங்கள நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரது எப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாலு பார்ட்டாக பிரித்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஒரே வீடியோல சொல்லிடுறேன், நாலு ஸ்டெப் நீங்க ஒன் பை ஒன்னா ஃபாலோ பண்ணணும். ஃபோர்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னாவே உங்களுக்கு இருக்கும். அல்ல, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட நபர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆக்டர் ஒருத்தர் பிடிக்கும், ஸோ அந்த ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட லைஃப்ல வரணும், இல்லை அந்த ஆக்டர்ஸ் என் லைஃப்ல வரணும், நான் ஒரு சாதாரணமான ஒரு பர்சனா இருக்கேன், என்னால எப்படி அவங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து நீங்க அவங்களையே நினைச்சிட்டு இருக்கணும், அவங்கள பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கணும். அவங்கள நீங்க எந்த அளவுக்கு திங்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு திங்க் பண்ணும், பாசிட்டிவ் வேல. எப்படி அவங்க என் லைஃப்ல இருக்காங்க, அவங்க என் கூட பேச போறாங்க, அவங்க என் கூட பழக போறாங்க, நான் அவங்க ஒன்னா இருக்க போறோம், கை கோதுற ஒன்னா நாங்க வந்து டின்னர் சாப்பிட போறோம் அப்படின்னு இந்த எண்ணங்களோடய நீங்க இருக்கணும். ஜஸ்ட் அவங்கள நினைச்சிட்டு இருந்தா அவங்க நம்ம கிடைச்சிருவாங்களா, அவங்க என் கூட பேசிடுவாங்களா, என் கூட பழகிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா இங்கதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். எப்படி நீங்க இதை தொடர்ந்து நினைக்கிறது மூலமா அவங்களோட வாழ்க்கையில நம்ம இன்வால்மெண்ட் ஆகிறதுக்கு, இன்க்ளூட் ஆகிறதுக்கு சில வாய்ப்புகள் வழிகள் நம்ம கொடுக்கும். ஜஸ்ட் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு சினிமா ப்ராப்ளமா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சினி ஓரியன்ட் ஏதாவது ஒரு வேஸ் கிடைக்கலாம், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தணும், அவ்வளவுதான். இது எப்படி உங்களுக்கு செயல்படணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பாரு பணம் 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 பணம்னு பணத்தோட விஷயத்துல ரொம்பவும் ஈடுபாடு கொடுக்கறாரு, எப்ப பாரு பணம் 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 எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் நினைச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா பாத்தீங்கன்னா பண சம்பந்தமான விஷயங்களாவே இருக்கும். அவர் பார்க்கக்கூடிய வீடியோஸ்ல இருந்து, அவருக்கு வர நியூஸ் இருந்து, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்து எல்லாமே பணம் ஓரியன்டாவே ஆட்டோமேட்டிக்கா மாறும். அவரை கிரியேட் பண்ண வேண்டாம், அதுவாவே மாறும். ஒரு சில பேர் வந்து நான் ரொம்ப குண்டா இருக்கேன், நான் சிக்ஸ் பேக் வைக்கணும், ஃபிட்டா மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டு எப்ப பாரு நான் சிக்ஸ் பேக் வைக்கணும், ஃபிட்டா இருக்கணும், ஹெல்த்தியான லைஃப் வாழணும், ஆனா உங்களுக்கு அது முடியல அப்படின்னாலும் அந்த எண்ணங்களோட நீங்க இருந்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து ஃபிட்னஸ் ஓரியன்டா வந்திருக்கும், நீங்க கண்ணில் பார்க்கக்கூடியது எல்லாமே ஃபிட்னஸ் ஓரியன்டா இருப்பாங்க, ஏன் உங்களுக்கு அது சம்பந்தமான நண்பர்கள் உங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க, அந்த சர்க்கிள்ல நீங்களும் உங்களை இணைச்சிருப்பீங்க. இது எப்படின் கேட்டீங்கன்னா உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் அது காமிக்கும், நீங்க தொடர்ந்து அதுதான் வேணும் அப்படின்னு நீங்க அந்த வேலை போறனால அது உங்களை ஈர்க்க ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி தான் அந்த பர்சன் யாராக இருந்தாலுமே அவங்களையே நீங்க தொடர்ந்து நினைச்சிட்டு இருக்கிறப்ப அவங்களோட வாழ்க்கையில நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பாசிட்டிவ் வேல நினைக்கணும், செகண்ட் தொடர்ந்து முயற்சி பண்ணும். ஜஸ்ட் ஒரு நாலு நாள் பண்ணிட்டு எனக்கு நடக்கல, இல்லை ஒரு வாரம் பண்ணிட்டு எனக்கு நடக்கல அப்படின்னு நினைக்கூடாது. ஏன்னா நீங்க நினைக்கக்கூடிய பர்சன் அவங்க வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாங்கன்னா நீங்க ரொம்ப நார்மலான ஒரு லெவல்ல இருந்தீங்கன்னா அவங்க அவங்களோட லெவலில் நீங்க பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான கால நேரங்கள் உங்களுக்கு எடுக்கலையா, அந்த மாதிரி இல்லை எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா தான் இருக்காங்க அப்படின்னாலுமே நீங்க தொடர்ந்து பண்ணும்போது அதுக்கான வேஸ் உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தணும். நான் ஐயோ நான் அது பண்ண மாட்டேப்பா, ஐயோ நான் போய் பேச மாட்டேப்பா, சே நான் போய் எதுக்கு அங்க போகணும், நான் எதுக்கு அந்த கடைக்கு போகணும், நான் எதுக்கு அவங்களோட பேசணும், அவங்களோட நான் பேச மாட்டேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு நின்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் வேஸ் கொடுக்கும், நீ இதை பண்ணு உனக்கு நடக்கும், இதை செய்ய உனக்கு கிடைக்கும், உனக்கு காமிக்கும், அதை காமிக்கிறத நீங்க செயல்படுத்தினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்க எதுவுமே பண்ணாட்டி எதுவுமே நடக்காது. ஸோ நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபரோட வாழ்க்கையில நீங்க வருவீங்க. ஜஸ்ட் அந்த நபருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த லெவல்ல தான் நீங்க இருப்பீங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க முடிப்ப உங்களுக்கு வந்து இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு, இப்ப உங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியுங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இன் கேஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடியே வந்து அந்த நபருக்கு உங்களை ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா செகண்ட் லெவலுக்கு போய்க்கோங்க. தெரியவே தெரியாதனா ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சுட்டு செகண்ட் லெவலுக்கு வாங்க. செகண்ட் லெவல் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனோட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போறோம், அதுதான் விஷுவல் நம்ம பயன்படுத்துவோம். இந்த விஷுவலைசேஷன் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தொடர்ந்து வந்து அவங்க உங்களுக்கு எப்படி வேணும், என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல வேணும், எந்த லெவல்ல உங்களுக்கு வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அத விஷுவலைசேஷன் நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்ல அதே தாட்ஸோட இருக்கணும். இப்போ அவங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டானா நீங்க ரெண்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியோ, இல்ல அவங்க உங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா வேணும்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படினு அத அந்த வாழ்க்கையை நீங்க விஷுவல் பண்ணி அந்த லைஃப்ல வாழ ஆரம்பிக்கணும். அதாவது நான் டெய்லியும் கடமைக்கு பண்றேன், நான் டெய்லி விஷுவல் பண்றேன் எனக்கு நடக்கலையே அப்படிலாம் இருக்க கூடாது. அத உங்க லைஃப் ஸ்டைலா மாத்தணும், அதை நீங்க வாழணும். டெய்லியும் நைட் அப்படியே நீங்க அந்த லைஃப்ல இருக்கிற
ஒவ்வொரு நொடியும் சந்தோஷப்படணும். நான் இதை பண்ண போறேன், இதை நான் இருக்க போறேன், நான் இதை செய்ய போறேன்னு அந்த ஒவ்வொரு நொடியுமே சந்தோஷத்தோட நீங்க பண்ணணும். கடமைக்கு பண்ணக்கூடாது, நானும் செய்யறேன் அப்படின்னு செய்யாம ஒவ்வொரு நொடியும் அந்த ஃபீலோட நீங்க வாழ ஆரம்பிக்கணும். ஜஸ்ட் லைக் நீங்க வந்து உங்க ஒய்ஃபா பாக்குறீங்க, ஹஸ்பண்டா பாக்குறீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம், உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிருச்சு, டெய்லி அவங்க இப்படி உங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு அந்த வாழ்க்கையில நீங்க வாழணும். ஒவ்வொரு நாளுமே நீங்க அந்த வாழ்க்கையிலேயே உங்களை கொண்டு போகணும். அப்படி கொண்டு போக என்ன கேட்டீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப் பிரபஞ்சத்துல ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அந்த உணர்வு உங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல அந்த ஃபீல் கிடைக்கும். அவங்களுக்குமே மனசுல வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா கான்வர்சேஷன் கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த ஃபீல் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன்ஸ் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மூணாவது ஸ்டெப் நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கணும், அதுதான் டெலிபதி பயன்படுத்த ஆரம்பிக்கணும். டெலிபதி பயன்படுத்த எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆல்ரெடி உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இருக்கு. இருந்தாலுமே அவங்களோட மனசும் உங்களோட மனசுக்கும் ஒரு சின்ன வேவ்ஸ் இருக்கும், அது கனெக்ட் இல்லாம இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணும், டெய்லி டெலிபதி பண்ண ஆரம்பிக்கணும். தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட மெசேஜ் அனுப்பணும். அந்த மெசேஜ் எப்படிப்பட்ட மெசேஜ் இருக்கணும், எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாரு, நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசுல இருந்து அவங்க மனசுக்கு வந்து டெலிபதி மெத்தட்ல அனுப்பணும். டெலிபதி எப்படி பண்றது, என்ன ஏதுங்கிறது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதை பாத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து டெலிபதி பத்தி ஃபுல்லாவே தெரியும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெலிபதியை தொடர்ந்து பண்ணுங்க. டெலிபதி நீங்க தொடர்ந்து பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் ரீச் ஆகாது. ஏன்னா நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா மனசை ஒருநிலைப்படுத்திருக்க மாட்டீங்க. டேக் அ டைம். ஆனா நீங்க பண்ண உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட வேவ்ஸ் நம்மளோட தாட்ஸ் அவங்களை போய் சேர ஆரம்பிக்குது அப்படின்னு. இதை பண்ண என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவங்களோட மனசுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். அவங்களோட மனசுலயுமே உங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கும் ஏன் நமக்கு இவங்களை பத்தி திங்கிங் வருது அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க. இந்த டெலிபதியை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்திரக்கு ஒரு வழி இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெலிபதி கூடவே நீங்க என்ன பண்ணலாம்னா சப்ளிமெண்ட் மெசேஜ் யூஸ் பண்ணலாம். அந்த சப்ளிமெண்ட் மியூசிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சப்ளிமெண்ட் மியூசிக்ஸ்ல நீங்க டெலிபதியில் ஏதாவது கொடுக்குறீங்களோ அதை ஆட் பண்ணி அதை நீங்க டெலிபதியோட சேர்ந்து பண்ணீங்க அப்படின்னா இது ரொம்ப ஹெவியா வேலை செய்யும். அதாவது ஃபாஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். அவ்வளவுதான். சப்ளிமெண்ட் மெசேஜ் சப்ளிமெண்ட் மியூசிக் நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 245 இப்ப அமௌண்ட் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உங்க மெசேஜ் அனுப்பினீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஆடியோல மிங்கிள் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்க கேட்க அந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட பர்சனோட ஹார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம், மூணாவது லெவல்ல இருக்கும். உங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட மாற்றங்கள் தெரியுது, அவங்க நம்ம கிட்ட பேசுற விதங்கள்லயே வித்தியாசம் தெரியுது, அவங்களுக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இந்த மூணாவது ஸ்டேஜ்ல வரும்போது உங்களுக்கு தெரியும். நாலாவது ஸ்டேஜ் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது நீங்க தான், உங்களோட டேலண்ட். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்காது, எப்படிப்பட்டவங்களா இருந்தா அவங்களுக்கு பிடிக்கும், அவங்க லைஃப் எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ஆசைப்பட்ட லைஃபை நம்மளால கொடுக்க முடியக்கூடிய எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் லைஃப் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஒய்ஃப் வேணும், என் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு அந்த எல்லா தகுதியோட நீங்க இருந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடந்து அவங்க மனசுல உங்களை லவ் பண்ணா, உங்களை கல்யாணம் பண்ணா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புற அளவுக்கு நீங்க இருக்கணும். ஒண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலுமே இவங்க கூட இருக்கிறப்ப எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு நல்ல ஒரு ஷேரிங்கா இருக்குது, நல்ல ஒரு நண்பரா இருக்காரு அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு இருக்கணும். அதாவது எல்லாமே பண்ணிட்டு அவங்க மனுஷங்க அப்படிங்கறது உணராம அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய ப்ராப்ளம் வரக்கே காரணம் இதான். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் டோட்டலா விட்டுறாங்க, அவங்களோட உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காங்க. நீங்க அப்படி பண்ணாம அவங்களோட உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணர்வுகள்ல உங்களோட எண்ணங்கள் வர அளவுக்கு நீங்க நடந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்க லைஃப்ல வந்துருவாங்க. இந்த நாலு ஸ்டெப்புமே கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நாலாவது ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க உணர்வுகளை மதிச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கிட்டு அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு கிடைப்பாங்க. சோ ஈர்ப்பு விதி 50% அப்படின்னா நம்மளோட முயற்சி 50% ரெண்டுமே சேர்ந்தா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். நான் வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டே இருப்பேன், அவங்களா என்னை தேடி எங்க வீட்டுக்குள்ள வந்து என் கூட வந்து பேசணும்னு நினைக்கலாம் கூடாது. நம்மளோட முயற்சியும் பண்ணும்போது மட்டும்தான் ஈர்ப்பு விதி முழுமையா வேலை செய்யும். எங்கிட்ட கிளாஸ் எடுத்த எல்லாரையும் கேட்டு பாருங்க, நான் உங்ககிட்ட சொல்றது ஈர்ப்பு விதி வெறும் 20% தாங்க, இது 80% உங்க முயற்சி உங்க திறமை தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கும் அதுதான், ரெண்டுமே ஒன்னு சேர்ந்தா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்ம ஆசைப்பட்ட மாதிரி விரும்பின வாழ்க்கை வாழணும். அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ எல்லாத்தையும் பயன்படுத்துறோம், அப்பதான் வெற்றி நிச்சயம். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.